திருக்கோவில் அருகே 5 கிராமங்களுக்கு சொந்தமான கண்மாய்க்கு செல்லும் கால்வாய் நீரோடையை தனிநபர் ஒருவர் சாலையின் குறுக்கே எந்தவித அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக பள்ளம் தோண்டி அவருக்கு சொந்தமான குளத்திற்கு மழைநீர் வரும்படி கால்வாய் அமைத்ததால் அந்த பள்ளத்தை மூட கோரி அதே பள்ளத்தில் இறங்கி 5 கிராம விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பெரியூர், பஞ்சாக்குளம், செண்பகபுரம், ராமச்சந்திராபுரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சொந்தமான கண்மாய் ஒன்று 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் நெல், கரும்பு, வாழை, தென்னை, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் சுமார் 1000 ஏக்கர் அளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது பருவமழை பெய்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர் சட்டவிரோதமாக பாறைப்பட்டி முதல் சங்கரன் கோவில் செல்லும் சாலையில் குறுக்கே பள்ளம் தோண்டி மழைநீர் அவருக்கு சொந்தமான கோவிந்தபேரி குளத்திற்கு செல்லும்படி செய்வதற்கான பணிகள் கடந்த சனிக்கிழமை இரவு யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். இன்று அந்த பள்ளத்தை மூட கோரி அதே பள்ளத்தில் இறங்கி 5 கிராம விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முருகானந்தம் என்பவருக்கு இங்கு உள்ள அரசு அதிகாரிகள் ஆதரவு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் 5 கிராமங்களுக்கு சொந்தமான கண்மாயின் கால்வாய் நீரோடையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டால் நாங்கள் விவசாயம் செய்ய நீர் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்படும் என்றும் உடனடியாக இந்த பள்ளத்தை மூட இந்த சாலையை சீர்படுத்தி தரும்படி அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் தனிநபர் ஒருவர் சட்டவிரோதமாக சாலையின் குறுக்கே பள்ளம் தோன்றியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு 5 கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.